வடகன் நண்பர்களில் நீங்கள் பத்திர பைக் 2014 அவங்க கார்த்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம திருப்பி வந்து விலாக் வந்து பண்ணுறோம். ஸோ ஏகப்பட்ட தடங்கள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடலன்னே சொல்லலாம், விலாக் இல்லை வீடியோவே போடல, அப்படியே வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ திருப்பி வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு வரோம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு வாட்டியும் விட்டுட்டு கண்டினியூ பண்ணலான்னு எடுக்கிறோம், ஆனால் திருப்பி வந்து அப்படியே லேக் ஆகிட்டே இருந்தது. ஸோ கண்டினியூவே பண்ண முடியல. ஒரு வாட்டியாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, ஒன்று நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லை ஆயிடுது, இல்லைனா அடிபட்டுருது, இப்படியே வந்து போயிட்டே இருந்தது. ஸோ நம்மளால் தொடர்ந்து அப்படியே பண்ணவே முடியல. ஸோ இந்த வாட்டியாவது ஒரு முழு மூச்சோடு இறங்கியிருக்கோம். ஸோ பார்ப்போம், நம்ம வந்து இந்த வாட்டியாவது ஒழுங்காக கண்டினியூ பண்ணி அப்படியே வந்து சேனலை வந்து ஸ்டடி பண்ண பார்ப்போம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நான் வந்து வீடியோ போடல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட சப்போர்ட் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஏகப்பட்ட கமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு முடிஞ்சளவு வந்து நானும் வந்து ரிப்ளை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இனி கூடி சீக்கிரம் வந்து அப்படியே வந்து ஒரு பதிலாக வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம பைக்கில் வந்து அந்த ஹேண்டில் பார் வாப்லிங் ப்ராப்ளம் வந்து இப்போ தான் வந்து சரி பண்ணோம். ஸோ அதுவும் வந்து வீடியோ வந்து போட்டுருக்கோம், நீங்களும் பார்க்காத மாதிரி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீடு வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஸோ உங்கள் வந்து சேஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் உடம்பையும் பார்த்துக்கோங்க. அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரூல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா சலான் வந்து வந்திருக்கு. ஏன் வந்து எதுக்கு வந்தனே தெரில நான் கடைசியில் என்னென்னு பார்த்தா ஹெல்மெட் போடல, அப்புறம் ஓவர் ஸ்பீடு, இது மாதிரி காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து வந்தது விழுந்தது. ஸோ அந்த ஃபைன்லாம் வந்து எப்படி விழுந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுது. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கேமரா வந்து அங்கங்கே வந்து இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் வந்து ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்து வந்துடுது. ஸோ நமக்கு வந்து போலீஸ் பிடிச்சி தான் ஃபைன் பண்ணணும் கிடையாது, இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைன் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் சேஃப்டியை வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டுங்க. ஸோ அதே போல் பில்லன் ரைட் கூட்ட போனாலும் ஹெல்மெட் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரியான ரொம்ப இதாக இருக்க இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு டாப் ஸ்பீடெலாம் செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த காலி இடம் அது மாதிரி நிறைய ட்ராக்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து. ஸோ அந்த ஆர்வத்தை வந்து யாராலும் தடுக்க முடியாது, ஸோ பைக் வச்சுருக்கு எல்லோருமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேமராலாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு ஃபைன்லாம் வந்து விழுந்தது. அதுவும் ஃபைன் அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து விழுது. இவ்வளோ சிக்னல் இருக்குது. ஸோ இந்த சிக்னலில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்படி நிற்காமல் போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுமாதிரி தவறை வந்து யாருமே பண்ணாதீங்க. ஸோ சிக்னல் போட்டால் கண்டிப்பாக வந்து நில்லுங்க, நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து போங்க சிக்னல் போட்டால். ஸோ இப்போயே பாருங்கள் சிக்னல் வந்து போட்டாச்சு. ஸோ அப்படியே வந்து போகலாம். ஸோ ரூல்ஸ் வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ஒன்றும் நம்ம வந்து குறைஞ்சி போக போகிறதில்ல. இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் வந்து இருக்கும் சிக்னலு. ஸோ அந்த 2 நிமிஷத்தில் நம்ம போய் ஒன்றும் பெரிய இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சிக்னலில் வந்து 2 செகண்ட் நிற்கிறது 2 நிமிஷம் நிற்கிறது வந்து ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சிக்னலுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைன் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து வாக் பண்ணுறதுக்கான அந்த லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை வந்து கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் தாண்டி போய் நிற்கிறது இது மாதிரி பண்ணாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபைன் வந்து போடுறாங்க. ஸோ அதுவும் வந்து கேர்ஃபுல்லாக நில்லுங்க. ஸோ சிக்னல் நிற்கிறது பெருசு கிடையாது, அந்த லைனுக்கு உள்ளே வந்து நிற்கணும். ஸோ சிக்னலை வந்து தாண்டி போய் வந்து நிற்காதீங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல்லாம் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு முன்னாடியே வந்து நிற்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒழுங்காக என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து சிக்னலில் வந்து நின்றுருக்கான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து வந்திருக்கு. ஏன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த லைனுக்கு அந்த லைனை கிராஸ் பண்ணி நின்னனால வந்து ஃபைன் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவனமாக வந்து நில்லுங்க. ஸோ சிக்னல்லாம் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு வந்து உள்ளே வந்து நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைன்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக உழுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இந்த ரோடெலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். முன்னே கம்பேர் பண்ணும்போது இந்த டோல்கேட் இருக்க ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்து அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரோடே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டோல்கேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த ரோடோட இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்.
ஸோ இதில் ரோடோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட பள்ளம் வந்து இருக்குது. ஸோ லைட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளாக இந்த ரோட்டில் வந்து எரியுது, இதுக்கு முன்னாடி வந்து எரியல. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ரோட்டில் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி இப்போ கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட் வந்து எரியல, இதெல்லாம் அவங்க பார்த்து கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நைட்டில் வந்து இந்த ரோட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எதுவுமே கிடையாது, ஸோ எம்டி பிளேஸ் தான். ஸோ லைட்லாம் போட்டு இந்த ரோடுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிற ஏரியா. ஸோ அவங்க வந்து இந்த ரோடை கொஞ்சம் நல்லா பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்றைக்கி வந்து சிக்னல் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எப்பயும் இந்த பாருங்க பள்ளம் எவ்வளோ மேடு பள்ளம் அது தெரிஞ்சுக்கிட்டா. இங்கே வந்து பார்த்தீங்க ஃபுல்லாக வந்து லைட்டே கிடையாதுண்ணே. இந்த ஒரு 4-5 போஸ்ட் வந்து லைட்டே கிடையாது. டோல்கேட் வந்து உங்களுக்கு அந்த போர்டு தெரியும்னு நினைக்கிறேன், போட்டு ஐபிஎம் போட்டு காட்டுறேன்னு தெரிஞ்சா. 500 மீட்டரில் தான் இருக்குது டோல்கேட்டு. எவ்வளோ பள்ளம் பார்த்தாலே தெரியும். இந்த டோல்கேட்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல, வேஸ்ட்டுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஸோ டோல்கேட் வந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது, அவ்வளோ மேடு பள்ளம், லைட் ஏரியல, சிம்பிளி வேஸ்ட். காசு கொடுக்குறது எதுக்குன்னே தெரில. இதுக்காக தான் வந்து நம்ம பைக்குக்கு தரப்போகிறது இல்லை, கார் லாரி எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அவங்க இந்த ரோட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள், ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஸோ வரோம் காசு கொடுக்குறாங்க அப்படி போயிட்டே இருக்காங்க, அந்தளவு மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் டோல்கேட்டு, டோல்கேட்டு பக்கத்தில் எவ்வளோ குழி இருக்காங்க, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சேஃப்டி கிடையாது. ஸோ அந்தளவு வந்து இருக்குது. ஸோ ரொம்ப மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். டோல்கேட் நம்ம வந்து அப்படியே வந்து கிராஸ் பண்ணி அந்த சைடு போக வேண்டியதான். ஸோ அப்படியே போய் இறங்க வேண்டியதான். ஸோ இதனால் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல வரோம்னா, கண்டிப்பாக வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், யாரும் வந்து ரூல்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க தான் சொல்லணும். ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது நம்ம ஒன்றும் கெட்டு போக போகிறது கிடையாது. எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுன்றாங்களோ அதே அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து அவங்களும் அந்த ரோடு லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபைன் வாங்குறது வந்து நல்லதுன்னா சொல்லலாம், ஆனால் ரொம்ப ஹெவியாக வாங்குறது வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ அதே நேரத்தில் கவர்மெண்ட்டும் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்கன்னா யாருக்கும் இந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபைன் வாங்குற ஏற்ற மாதிரி ரோடு கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தால் யாருக்கும் இந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.